இனிய தோழர்களே, தோழிகளே, நாம் மற்றவரை எப்படி பார்க்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவர் படுத்து கிடக்கிறார் ஒரு மரத்தடியிலே. ஒரு விவசாயி போகிறார், அவர் அந்த படுத்திருப்பவரை பார்க்கிறார். மதிய நேரம், யோசிக்கிறார், பாவம் உழைப்பின் களைப்பு, படுத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டு போகிறார். அதன் வழியாக ஒரு திருடன் போகிறான். அவரை பார்த்துவிட்டு, இவன் இரவு திருடன் போல இரவெல்லாம் திருடுகிறான், பகலிலே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டு போகிறான். ஒரு குடிகாரன் அதன் வழியாக போகிறான். அவன் அவரை பார்த்துவிட்டு, உச்சி வெயிலில் நல்லா குடித்துவிட்டு படுத்து கிடக்கிறான் என்று நினைத்து கொண்டு போகிறான். ஒரு துறவி அதன் வழியாக போகிறார். மரத்திடையில் உறங்குறை பார்த்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு போகிறார். நம் அடுத்தவர்களை எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் நாம் மற்றவர்களை பார்ப்பது நம் பார்வையில் பார்த்தால் அது சுயநல பார்வையாக இருக்கும். அவர் நிலையிலிருந்து பார்த்தால் அது ஏளன பார்வையாக இருக்கும். எனவேதான் பல குற்றங்கள், வழக்குகள் வருகிற பொழுது மூன்றாவது நபரை நாம் தேடுகிறோம். நீதிமன்றமாக இருந்தால் நீதிபதி, சமூகமாக இருந்தால் சமூகத்தின் தலைவன், அவரை நாடுகிறோம். அவர்கள் சொல்வது சரியாக இருக்கும் என்பதுதான் நியதி. ஒரு சில நேரங்களில் அது மாறுபடுகிறது. மாறுபட்டால் அது தவறு. பல நேரங்களில் அடுத்தவர்களை பார்க்கிற பொழுது அந்த பார்வையிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அந்த பார்வையிலே அவர்களுக்கு நல்லது செய்வதாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனின் பார்வையை வைத்தே நாம் கணக்கிட்டு விடலாம். சில நேரங்களில் ஒரு குழந்தையின் பார்வை மாசில்லா பார்வை, அதே நேரத்தில் குற்றவாளியின் பார்வை குறுகுறுக்கும் என்று சொல்கிறார்களே, தவறு செய்தவன் அவனுடைய பார்வை வேறு விதமாக இருக்கும். மரணத்தின் விளிம்பலில் இருக்கிறார்களே, அவருடைய பார்வை வேறு விதமாக இருக்கும். மனிதன் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான பார்வை. கண் ஒன்றுதான், பார்க்கிற விதம் பலவிதம். தொடர்ந்து பயணிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.